வணக்கம் நேயர்களே, தமிழ் சினிமா திரையுலகத்தில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட எத்தனையோ நடிகர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி போயிருக்கு. சினிமா திரையுலகத்தில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்து ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டாலும் கூட, தங்களுடைய சொந்த வாழ்க்கையில், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து நிறைய நடிகர்கள் இறந்து போயிருக்காங்க. அந்த வரிசையில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் பல ஆண்டுகளாகவே முன்னணி காமெடி நடிகராக கொடி கட்டி பறந்த உச்ச நட்சத்திரம் ஒருவர், அதே போல தான் குடிப்பழக்கத்திற்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகி சினிமா திரையுலகத்தை விட்டே பிரிஞ்சு போய் அவருடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட அந்த நடிகருடைய பல திரைப்படங்கள் இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுருக்கு. இறந்ததற்கு பின்னால் கூட 14 திரைப்படங்கள் அவருடைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்திருக்காரு. அந்த நடிகரை பற்றின ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமா திரையுலகத்தில் 70களின் தொடக்கத்தில் நாடகத்துறையிலிருந்து பலரும் வந்து சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஜொலிச்சிருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு பின்னால் முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் சுருளிராஜன். 70களின் இறுதியில் ஆரம்பித்த இவருடைய தமிழ் சினிமா பயணமானது பல ஆண்டுகள் தொடர்ந்து முன்னணி நடிகர்கள் பலருடனும் இணைந்து ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுக்க ஆரம்பித்தார். நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களுக்கு பின்னால் இவருடைய குரல் தான் தனித்துவம் வாய்ந்த ஒரு குரலாக தமிழ் சினிமாவில் ஒலித்தது. சுருளிராஜனுடைய குரலுக்கும் அவருடைய அந்த உடல் வாக்குக்கும் ஏற்ற ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ரஜினிகாந்த், கமலஹாசன் என முன்னணி நடிகர்கள் பலருடனும் இணைந்து ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவில் இவர் செய்யாத சாதனைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 1980களில் கிட்டத்தட்ட ஒரே வருடத்தில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காரு. இவருடைய சாதனையை இதுவரைக்கும் எந்த காமெடி நடிகருமே முறியடித்ததில்லை. சுருளிராஜன் அவர்கள் விட்டுட்டு போன அந்த இடத்துல தான் இன்றைக்கி முன்னணி காமெடி நடிகர்களான செந்தில், கவுண்டமணி, வடிவேலு உள்ளிட்ட பலரும் அவங்களுக்கான அந்த துறையை ஆரம்பித்தாங்க. இப்படி தமிழ் சினிமாவினுடைய மறுக்க முடியாத நடிகராக வளம் வந்த சுருளிராஜன் அவர்கள் ஒரு காமெடி நடிகர் மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லையும் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்காரு. ஆனால் சினிமா திரையுலகத்தில் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்தாரோ அதே அளவுக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க ஆரம்பித்தார். அதற்கு முழுமுதல் காரணமாக அமைந்தது அவருடைய குடிப்பழக்கம் மட்டும்தான். சினிமாவில் அதிக பணம் சம்பாதிச்சு புகழ் போதையில் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டாரு சுருளிராஜன். அதற்கு பின்னால் அவருடைய திரைப்படங்கள் நிறைய வெளியில் வந்துச்சு. இறுதியாக அவருடைய மறைவிற்கு பின்னால் கிட்டத்தட்ட 17 படங்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திச்சு. ஒரு நடிகர் இறந்ததற்கு பின்னால் கூட அவருடைய பல திரைப்படங்கள் வெளிவந்தது தமிழ் சினிமாவில் நடிகர் சுருளிராஜன் அவர்களுக்கு மட்டும்தான். அவருடைய இறப்பிற்கு பிறகு ரஜினிகாந்த் நடித்த பொல்லாதவன், முரட்டுக்காலை உள்ளிட்ட பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. தமிழ் சினிமா திரையுலகத்தில் ரசிகர்களாலேயும் பிரபலங்களாலேயும் கொண்டாடப்பட்ட நடிகர் சுருளிராஜன் குடிப்பழக்கத்தால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து சினிமா திரையுலகத்தில் எந்த ஒரு நடிகரும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கட்டாக வாழ்ந்து இறந்திருக்காரு. இந்த நடிகரை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.